نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال ربنا جل وعلا في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: هذا كتاب أنزلناه مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب. கண்ணிய துருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பு வாய்ந்த ஒரு இரவும் மகத்துவம் நிறைந்த ஒரு மாதமும் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரம், கடந்த ஜும்ஆவிலும் ரமதானுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற சில விஷயங்களை நினைவுபடுத்தியிருந்தேன். அதைத் தொடர்ந்து இந்த வாரமும் ரமதானுக்கு முன்னால் ரமதானை பற்றிய நாம் சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடைவதற்கு நிறைய அமல்கள் இருந்தாலும் கல்ப சலீம் என்று சொல்வார்கள். நாளை மறுமை நாளிலே யார் தூய உள்ளத்தோடு வருவாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்வான். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூம், எந்த செல்வமும் எந்த பிள்ளைகளும் உங்களுக்கு பலன் தர மாட்டார்கள். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், கல்ப சலீம் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம் தரும். அந்த தூய்மையான உள்ளம் எந்தெந்த அமல்கள் மூலமாக கிடைக்கும் என்று சொல்கிற போது உலமாக்கள் முதல்ல சொல்வது நோன்பு தான் சொல்லுவாங்க. நோன்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவம் அடைவது போல வேறு எதை கொண்டும் பக்குவம் அடைவது கிடையாது. ஹதீஸ்களும் நமக்கு அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால், நோன்பு ஒரு மனிதனுடைய அந்த பிறப்புறுப்பின் மூலமாக ஏற்படுகின்ற எல்லா தீங்குகளிலிருந்தும் தடுக்கிறது. ஷஹவத்துல் ஃபர்த் என்று சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய அந்த மர்ம உறுப்பினால் ஏற்படுகின்ற எல்லா தீங்கிலிருந்தும் தடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் நோன்பு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வாலிபர்களே, உங்களின் யாருக்கு மகர் கொடுக்கிற வசதி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்யுங்கள், யாருக்கு பொருளாதார வசதி கிடையாதோ அவர் திருமணம் செய்கிற வரை, அதாவது பொருளாதாரம் கிடைத்து திருமணம் செய்கிற வரை அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும், நோன்பு அவருடைய ஆசையை கட்டுப்படுத்தும். எல்லா திருமண மஜ்லிஸ்களிலும் இந்த ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது. மல்லம் யஸ்தத்ய ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், உங்களால் பொருளாதார வசதி இல்லை, அரபு நாடுகளில் மகர் நிறைய கொடுக்கணும், மகர் கொடுக்கிற சக்தி இல்லைன்னா ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நோன்பு வையுங்கள். ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், நோன்பு உங்களுடைய உணர்வுகளை ஆசைகளை கட்டுப்படுத்தும். அப்போ நோன்பு இருக்கிறது இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துது. இந்த ஆசைகள் கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டாலே ஒரு மனிதருக்கு கல்ப சலீம், தூய்மையான உள்ளம் என்பது கிடைத்து விடுகிறது. ஆக ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் நோன்புக்கு தந்திருக்கிறார். எனவேதான் சொல்வார்கள் உலமாக்கள், நோன்பு நான்கு வகையான ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது. ஹவா என்று சொல்கிறோமே, மனோ இச்சை. மனோ இச்சை என்பது நான்கு விஷயங்களுக்கு பெயர். ஒன்று, நிறைய சாப்பிடுவது குடிப்பது, இது மனோ இச்சை. நிறைய சாப்பிட்றது, நிறைய குடிக்கிறது, நாம் அதைத்தான் பண்ணுறோம். நிறைய அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக குடிக்கிறது, மனோ இச்சையினுடைய முதல் விஷயமே சாப்பிட்றதும் குடிக்கிறதும் தான். மனோ இச்சையினுடைய ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய பேசுறது. நிறைய பேசுறது, நாம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். பேசுனா உள்ளம் கெட்டு போயிடும். நான் வச்சுருந்தேன், எவ்வளவு பேச்சை குறைக்கிறீங்களோ உள்ளம் பண்படும், எவ்வளவு பேச்சை அடித்து அதிகப்படுத்துறீங்களோ உள்ளம் கெட்டு போயிடும். மனோ இச்சையின் ரெண்டாவது விஷயம் கசரத்துல் கலாம். மூன்றாவதாக சொல்வார்கள் கசரத்து நவம், அதிகமாக தூங்குவதும் மனோ இச்சை. அதிகமாக தூங்குறது, நாம் இரவில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தூங்குறோம்,
பகல்ல நாஸ்தா சாப்பிட்டு ஒரு சிறு தூக்கம், மதியம் அப்புறம் ஒரு தூக்கம், அதிகம் தூங்குவதும் மனோ இச்சை. நாலாவது விஷயம் சொல்லுவாங்க, மனோ இச்சை என்பது கஃபரத்துல் முகாலபா, மக்களோடு ரொம்ப உறவாடுவது, அதிகமா மக்களோட பழகிட்டே இருக்கிறது. மக்களோடு பழகணும், எல்லாரோடையும் உறவு வேண்டும், உறவு துண்டிப்பதல்ல, ஆனா அதிகமான தொடர்புகளும் மனோ இச்சைன்னு ஒரு அம்சம். இன்றைக்கு நாம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு காலத்துல நம்முடைய தொடர்புல ஒரு 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு இப்ப பாத்தீங்கன்னா, குரு வாட்ஸ்அப் குரு, நான் அந்த குரூப்ல இருக்கிறேன், நான் இந்த குரூப்ல இருக்கிறேன், நான் பேஸ்புக்ல இருக்கிறேன், அதுல இருக்கிறேன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த கண்டகலிய தொடர்புகள் என்பது ஆயிரக்கணக்கானோரோடு தொடர்பு, முகம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருடனும் தொடர்பு. இந்த அதிகப்படியான தொடர்பும் மனோ இச்சைதான். நோன்பு என்பது இந்த அத்தனை மனோ இச்சைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது. அதனாலதான் ரமதானுடைய மாதத்துல வெறும் நோன்பு மாத்திரம் வலியுறுத்தப்படல, ரமதான்ல எல்லாத்தையும் குறைக்கணும், மக்களுடனான உறவு குறைக்கணும், ரமதான்ல பேச்ச குறைக்கணும். யாராவது பேச வந்தா நான் நோன்பாகு, யாராவது பேச வர்றாங்க, யாராவது ஒம்புக்கு வர்றாங்க, எப்ப நான் நோன்பு வச்சிருக்கேன், ஏண்டா பேசாதீங்க. அருமையானவர்களே, அப்படியாக பார்க்கிற போது நோன்பு தான் எல்லா நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிற அமல்களில் முதன்மையானதா இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, நோன்பு ஒரு மனிதனை நரகத்திலிருந்து தூரமாக்குது, நோன்பு ஒரு மனிதனை மனோ இச்சையிலிருந்து தூரமாக்குது, நோன்பு ஒரு மனிதனை சைத்தானின் பிடியிலிருந்து தூரமாக்குகிறது. ஆக அப்படிப்பட்ட பல்வேறு உல சுத்தத்தை தரக்கூடிய ஒரு நோன்பை அல்லாஹால நமக்கு தந்திருக்கிறான். இந்த நோன்பை கொண்டுதான் அல்லாஹுடைய உதவியை பெற முடியும். திருமறையினுடைய இந்த ஆயத்தை அதிகமா நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, இஸ்தாயினு சபரி ஒஸ்வரா, ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் சபரை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். சபருக்கு உலமாக்கல் விளக்கம் சொல்லுவாங்க, நோன்பு தான் சபர், சபர்னா என்ன, நோன்பு தான், அந்த நோன்பை கொண்டு உதவி தேடுங்கள். நாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் மிக குழப்பமான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். எனக்கு ஒரு ஹதீஸனை அடிக்கடி இப்போது நினைவுபடுத்துவதுண்டு. சில மாதங்களுக்கு முன்னால் கூட ஒரு பயான்ல நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். போன வருஷம் மார்ச்சில் ஆரம்பித்தது இந்த கொரோனாவுடைய பித்தனா, அது உண்மையோ பொய்யோ அல்லாஹிடத்தில் உண்மையான ஞானம் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு அச்சம், ஒரு பீதி, அது உண்மையா பொய்யா அதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்குது அல்லாஹ் அறிந்தவன். இப்ப மறுபடியும் அது ஆரம்பிக்கிறது, இது இப்போதைக்கு முடிவதாக தெரியல. காபாவை மக்கள் பக்கத்தில் போய் தொட்டு 1 வருஷம் ஆச்சு. நீங்க பார்க்கலாம், காபாவை சுத்தி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. மக்கள் ஹஜர் அஸ்வதை தொட்டு 1 வருஷம் ஆச்சு. காபாவுடைய திரைகள், காபாவுடைய வாசல மக்கள் நெருங்கி 1 வருஷம் ஆச்சு. இப்படியான ஒரு உலகம் ஆச்சரியமா இருக்குது. என்ன உலகம் இது, என்ன துனியா இது, முழு உலகமும் சார்ந்த ஒரு ஃபித்னா 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2வது வருஷம் தொடருது, ஒருவேளை 3வது வருஷமும் தொடருமோ நமக்கு பயமா இருக்குது. இப்னு மாஜால ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தஜ்ஜால் வருவதற்கு 3 வருடங்களுக்கு முன்னால உலகம் முழுக்க ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும். எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், அந்தந்த பகுதியில ஒரு கஷ்டம் இருக்கும், சில ஊர்களில் மட்டும் இருக்கும், சில வட்டாரத்தில் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, தஜ்ஜால் வருவதற்கு 3 வருஷத்துக்கு முன்னால முழு உலகத்தையும் ஒரு பெரிய கஷ்டம் பாதிக்கும். அந்த நேரத்தில் மக்கள் பஞ்சத்தில் அடிபடுவாங்கன்னு வருது. பஞ்சனாலே மழை இல்லாமல் போறது மட்டும் பஞ்சம் அல்ல. நேற்று ஒரு நண்பர் சொன்னாரு, வேடிக்கை சொன்னாரு, பல பேர் கயிறோடு அடையிறான்னு சொல்லி, கயிறோடு என்னப்பா கயிறோடு, இன்னொரு லாக்டவுன் வந்தா தூக்கு போடுறது தவிர வழி இல்லைன்னு கயிறோட சுத்தறான், எல்லாம் பாதுகாக்கணும். பல மாற்று மதத்தவருடைய நிலம அதுதான். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுத்துருக்கிறான், எல்லாம் பாதுகாக்கட்டும், அப்படிப்பட்ட எண்ணமே வராம. அவர் சொன்னாரு, பல பேர் கயிறோடு அடையிறான்னு சொன்னாரு, என்னன்னு கேட்டா இன்னொரு லாக்டவுன் போனா தாங்க முடியாது தூக்குதான் சொல்லி சொன்னாங்க. உலகத்தை பாதிக்கிற ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும், மக்களை பெரிய பஞ்சம் பாதிக்கும், கடுமையான பஞ்சம். அந்த பஞ்சத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது, காசு இருந்தா தான் சாப்பிட்றது, யார்கிட்டையும் காசு இருக்காது. சில வியாபாரிகள்ட்ட நான் பேசினா அவங்க சொன்னாங்க, போன வருஷம் மளிகை கடைக்கார ஒருத்தர் சொல்றாரு, எங்கள்கிட்ட சரக்கு இருந்துச்சு, சரக்கு கிடையாது, மக்கள் வாங்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க, மக்கள் கையில காசு இருந்துச்சு, கொடுக்க சரக்கு இல்லை. இந்த வருஷத்து நிலைமை என்னன்னா, சரக்கு வச்சிருக்கிறோம், வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. அப்ப என்ன ஏற்படும், பசி பட்டினி தான் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு காலம் வருகிற போது முஸ்லிம்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. சாப்பாடு என்ன தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ்,
சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லா இந்த விக்கர் தான் சாப்பாடுன்னு சொன்னாங்க. அப்ப தஜ்ஜால் வர்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் நடக்கும், அதுக்கப்புறம் தஜ்ஜால் வருவான்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா நமக்கே பயமா இருக்குது, இது தஜ்ஜால் வரக்கூடிய காலம் தான் ஒருவேளை நெருங்கிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு காலகட்டம் தான் இன்னைக்கு நாம் வாழுகிற காலகட்டம். அதனால ரமதானுடைய அந்த நோன்புக்கு தயாராகக்கூடிய நாமும் நிறைய நபிலான நோன்பு வைங்க. வரக்கூடிய ஞாயிறு இரவு செவை வராக்கூடிய இரவாகவும் இருக்கிறது. இந்த 13, 14, 15 சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைக்கிறது சிறப்பு. அதில் குறிப்பாக ஷாபானுடைய நோன்பு ரொம்ப சிறப்பானது. இந்த 3 நோன்பு வைங்க. ஆண்கள் பள்ளியில் எத்திக்காக இருந்து துவா செய்ய முற்படுங்க. ஏன்னா இந்த நடைபெறுகிற தேர்தலை ஒட்டி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்ம தொகுதியினுடைய நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்க போனாலும் இதை பற்றி நம்மகிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சதி இங்கே செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நடக்காத ஒன்றை நடந்ததாக சித்தரித்து எல்லா மக்களையும் நம்ப வைக்கிற ஒரு சதி. ஏன்னா அது அவர்களுடைய பாணியே அதுதான், அவங்களுடைய தொழிலே அதுதான். பொய் தான் அவங்களுக்கு மூலதனம். பொய்ய சொல்லி 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 தான் அவர்கள் தங்களுடைய அரசியல் பிழைப்பை நடத்த முடியும். ஏன்னா அவங்க பக்கம் உண்மை கிடையாது, அவங்க பக்கம் நியாயம் கிடையாது, அவங்களுடைய மூலதனம் பொய் தான். அதனால இன்னைக்கு நம்ம தொகுதி, அதுவும் நம்முடைய குறிப்பா பல்லப்பட்டிங்கிற ஊரை நீங்க எங்க போனாலும் விசாரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல, நமக்கு தான் தெரியும். எதுவுமே நடக்கல, நடக்காதது பூதாகரமாக்கி நடக்குது. அதனால எந்த விதமான ஆபத்துகளும் நடக்காம சலாமத்தா தேர்தல் முடியணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. தேர்தலுக்கு முன்னாலே லாக்டவுன் வந்தா தேர்தல் நடக்குமான்னு சந்தேகம். தேர்தலுக்கு பின்னால லாக்டவுன் வந்தா தேர்தல் நடந்துச்சாங்கிறது சந்தேகம். இதான் இந்த நிலைமை. ஒருத்தர் அழகா சொன்னார், தேர்தலுக்கு முன்னால லாக்டவுன் போட்டான்னு சொன்னா நடக்குமான்னு சந்தேகம், தேர்தலுக்கு பின்னால லாக்டவுன் போட்டான்னு சொன்னா தேர்தல் நடந்துச்சான்னு சந்தேகம். இது என்னங்கிறது உங்களுக்கே புரியும். அதான் இப்ப நடக்குது. இந்த ஸ்டடி தான் இன்றைக்கு நடக்குது. நிஜமான முடிவுகள் நாம அப்படி எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமான விஷயம். மொத்தத்தில் எங்கும் சூழ்ச்சி, எதிலும் சூழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முஸ்லிம்களாக நம்மை பொறுத்தவரை அல்லாவிடம் மீள்வதை தவிர நமக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் நமக்கு கிடையாது. அல்லாட்ட துவா செய்யுங்க, அல்லாவிடம் மீளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தையான மாதம் தான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த 3 நாள் நோன் போயிங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ பள்ளிகளில் நஃபிலான யாத்திக்காகிறீங்க. அந்தந்த பள்ளிகளுடைய நிர்வாகத்தாரிடத்தில் அனுமதி கேட்டு யாத்திக்காகிறீங்க. குறைஞ்சபட்சம் 1 நாள் யாத்திக்காகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தாலும் ஷபி பராத் தினத்தை ஒட்டி எல்லாருமே பள்ளிக்கு வரதான் போகிறோம். மகரிபுக்கு பள்ளிக்கு வரப்போகிறோம். மகரிப் பாங்குக்கு முன்னால் 1 நாள் யாத்திக்காகுங்கிறது பாங்குக்கு முன்னால் வரணும். மகரிபுடைய பாங்குக்கு முன்னால் வந்துட்டான், அடுத்த நாள் திங்கக்கிழமை நோம்பு வச்ச மாதிரி ஆயிடும். அடுத்த நாள் திங்கக்கிழமை மகரிப் தொழுதுட்டு போனீங்கன்னு சொன்னா 1 நாள் யாத்திக்காக, 1 நாள். நம்முடைய பெரியார்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பெரிய ஆபத்துகளும் குழப்பங்களும் சோதனைகளும் வரும்போது யாத்திக்காகங்கிற அமலை தான் வலியுறுத்துவாங்க. எல்லாரும் பெரும்பாலான மக்கள் திங்கக்கிழமை நோம்பு வைக்கிறவங்க தான். நோம்பு வச்சு 1 நாள் யாத்திக்காகறீங்க. அந்தந்த நிர்வாகத்தாரிடம் அனுமதி கேட்டு யாத்திக்காக இருந்து இந்த நடைபெற வரக்கூடிய தேர்தல்கள் எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படணும்னு சொல்லி அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் வந்து ஹைருல் மாக்கிரீன், மிகப்பெரிய சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளர். இவர்கள் செய்கிற அத்தனை சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் முறியடிப்பான். குறிப்பா நம்முடைய ஊர், நம்முடைய தொகுதி எந்த விதமான கலவரங்கள் பிரச்சனைகள் இல்லாம தேர்தலும் சலாமத்தா நடக்கணும், தேர்தல் முடிவும் நல்ல முடிவாக இருக்கணும். அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருங்க, அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைங்க. நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அத்தனை பேருடைய விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். எனவே இந்த 3 நாள் நோன்பு வைக்க முயற்சி பண்ணுங்க. 1 நாளாவது யாத்திக்காக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. துன்யா அதுக்கு பின்னால ஓடுனது போதும். இந்த துன்யாவே நம்ம கையில எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அருமையானவர்களே. ஆக அந்த அடிப்படையில ரமதானுக்கு முன்னால நோன்பை பற்றி நாம தெரிந்து கொள்வது, நோன்புனுடைய பலன்களை நாம தெரிந்து கொள்வது. நோன்புனுடைய பலன்கள் நிறைய இருக்கிறது. ரமதான்ல அல்லாஹ் அள்ளி தருகிற கொடைகள் என்று நாம பார்த்தோம்னு சொன்னா, ரமதானுடைய முதல் பெரிய கொடை என்ன? அல்லாஹ்வுடைய அருள்மறையான் இந்த திருக்குர்ஆன். குர்ஆனை பத்தி நிறைய நாம சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கணும், நிறைய சொல்ல வேண்டியதும் இருக்குது. இப்ப ரமதானுடைய முதல் அருட்கொடை குர்ஆன் தான். கொஞ்சம் குர்ஆனை இப்பவே தொட ஆரம்பிங்க, குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சு பார்க்க ஆரம்பிங்க, குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமா ஓத ஆரம்பிங்க. ஒரு ஆயத்தை நீங்க குர்ஆன்ல மனனம் செஞ்சீங்கன்னு சொன்னா
இந்த துன்யா துன்யால உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது ஒரே ஒரு ஆயத்தை நீங்க மனப்பாடம் செய்யறது. ஒரு ஆயத்தை என்ன குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாமே மஹ்லூக் படைப்பு, குர்ஆன் அல்லாஹுடையது, அது படைப்பு அல்ல, அது அல்லாஹுடைய தன்மை, அது அல்லாஹுடைய சிஃபத்து. நீங்க குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை மனப்பாடம் செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் விட சிறந்தது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு கனவு கண்டான். அந்த கனவுல அவங்க அல்லாஹ்வை பார்த்தாங்க. பார்க்க முடியும், அல்லாஹ்வை கனவுல பார்க்க முடியும், நிறைய பேர் பார்த்தும் இருக்கிறாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி கனவுல அல்லாஹ்வை பார்த்தாங்க. பல்லாட்ட கேட்டாங்க, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி உன்னுடைய அடியார்கள் உன்னை நெருங்குவதற்காக செய்கிற அமல்கள்ல உனக்கு பிடித்தமானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம செய்யற அமல்கள்லாம் யாரை நெருங்குறதுக்கு? அல்லாஹ் நெருங்குறதுக்கு. அவங்க கேட்டாங்க, உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக என்னென்ன அமல்கள் செய்கிறார்களோ அதுல உனக்கு பிடிச்சமான அமல் எது? அல்லாஹ்வுடைய பதில் வந்தது, மா ஹரஜ மின்னி, எந்த கலாம் என்னிலிருந்து வெளியானதோ அந்த கலாம் தான் எனக்கு பிடிச்சமான அமல். மா ஹரஜ மின்னி, என்னிலிருந்து வெளியானது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி இந்த கனவை பத்தி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நான் விளங்கிக்கிட்டா குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்ன இந்த கலாம். அப்ப இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அல்லாஹ்வின் பக்கமே உயர்கிறது. எனவே மக்களை குர்ஆனை பிடித்து கொள்ளுங்கள், இதை கொண்டுதான் நீங்க அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க முடியும் சொன்னாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் வந்து இது கையில தரப்பட்ட வேதம் அல்ல, இந்த குர்ஆன் யாருடைய தலையிலும் இறங்கிய வேதம் அல்ல, இந்த குர்ஆன் உள்ளத்தில் இறங்கியது. அல்லாஹ் திருமறையில சொல்வான், நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்தரீன் பிலிசான் அரபியும் மொபீன். இந்த ஜிப்ரீல் இந்த வேதத்தை கொண்டு வந்தாங்க அலா கல்விக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தின் மீது குர்ஆன் உள்ளத்துல வந்துச்சு. உங்களுடைய ஈமான் எப்படிப்பட்டதுங்கிறது நீங்க எதை வச்சு எடை போடலான்னு சொன்னா குர்ஆனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு வச்சுதான். உலமாக்கள் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் குர்ஆனோடு நாலு வகையா இருக்குதுன்னு சொன்னாங்க. முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் குர்ஆனோடு நாலு வகையான தொடர்பு இருக்குது. முதல் வகை உள்ளம் எது? கல்வி எதுன்னு சொன்னா அல் கல்புல் அஜ்ரம், உள்ளத்துல பொறாமை இல்லாத, உள்ளத்துல கபடம் இல்லாத சுத்தமான உள்ளங்கள். இந்த உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் வந்ததும் அப்படியே ஏத்துக்குவாங்க. குர்ஆன் போதப்பட்ட அல்லாஹ் சொன்ன மாதிரி ஈமானன், அவங்களுக்கு ஈமான் அதிகமாகும். குர்ஆன் போதப்பட்டா அவங்களுடைய முகம் எல்லாம் மலர்ந்துரும். குர்ஆனோடு தொடர்புடைய முதல் வகை உள்ளங்கள் எதுன்னு சொன்னா குர்ஆனை கேட்டா உடனே ஏற்றுக்கொள்கிற உள்ளங்கள், இது ஒரு வகை. இரண்டாவது வகை உள்ள யாருடையது? கல்புன் ஆதல, கூட்டு போட்டப்பட்ட உள்ளங்கள். அந்த உள்ளத்துல வந்து கூட்டு போடப்படும். இது காபிர்களுடைய உள்ளங்கள். அவங்க குர்ஆனை கேட்க மாட்டாங்க, குர்ஆனை வந்து ரசிக்க மாட்டாங்க, குர்ஆனுடைய சட்டங்களை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த உள்ளங்களை அல்லாஹ் சொல்கிற அஃபாலுஹா, அந்த உள்ளங்கள் மீது கூட்டு போடப்பட்டிருக்கிறது. இது குர்ஆனோடு தொடர்புடைய இரண்டாவது வகை உள்ளம், காபிர்களுடைய உள்ளம். மூணாவது வகை சொல்லுவாங்க, கல்புல் மன்கூஸ், தலைகீழாக புரட்டப்பட்ட உள்ளங்கள். அது யாருடையது? முனாஃபிக்கீன்களுடைய உள்ளங்கள். ஒரு வகையில ஏற்பாங்க, ஒரு வகையில மறுப்பாங்க, இது முனாஃபிக்களுடைய உள்ளம். நாலாவது வகை அது பலவீனமான முஸ்லிம்களுடைய உள்ளம். அவங்க சில நேரத்தில் குர்ஆனை ரசிப்பாங்க, சில நேரத்தில் ரசிக்க மாட்டாங்க. இப்படி நாலு வகையா இருக்குது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய ஈமான் எப்படி இருக்குதுங்கிறத குர்ஆனோடு தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, தொழுகையில இமாம் சார் ஒரு ரெண்டு ஆயத்தை கூட ஓதிட்டார்னா எப்ப ருக்கூக்கு போவாரு? ஒரு ரெண்டு ஆயத்தை எக்ஸ்ட்ரா ஓதிட்டார்னா இமாம் எப்படா ருக்கூக்கு போவாரு? இவர் எதை வருகிறாரு? குர்ஆன் ஓதுறது வருகிறார். இமாம் சாப் ஓதுறது எல்லாம் குர்ஆன் தான் ஓதுறாரு. ஒரு பாட்டை எவ்வளவு நேரம்னாலும் கேட்க தயாரா இருக்கிறோம். ஒரு வாட்ஸ்அப்ல வரக்கூடியதை எவ்வளவு நேரம்னாலும் பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறோம். தொழுகையில எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டே ரெண்டு ஆயத்து, ஒரு மூணு ஆயத்து அதிகமா ஓதப்பட்டுட்டா இமாம் ருக்கூக்கு எப்ப போவாரு? ஒவ்வொருத்தரும் தொழுகையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இமாம் எப்ப முடிச்சுட்டு ருக்கூக்கு போவாருன்னு உங்களுக்கு மனசுல வருதுன்னா உங்க ஈமான் சரியில்லை, புதுப்பிச்சுங்க. ஏன்னா நீங்க இமாம் குர்ஆனை எப்ப முடிப்பாருன்னு நினைக்கிறீங்க, குர்ஆனை எப்ப முடிப்பாருன்னு நினைக்கிறீங்களோ உங்க உள்ளத்துல நயவஞ்சகத்தனத்தினுடைய கொஞ்சம் பகுதி ஓட்டிட்டு இருக்குது. அதை நீங்க சரி பண்ணி ஆகணும். ஏன்னா ரமதான் வரப்போகுது, ரமதான்லையும் நாம குர்ஆனோடு தான் தொடர்புடைய தராவீஹில நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. ரொம்ப நம்ம நிக்கிற நேரம் வந்து இடையில ஓதப்படக்கூடிய அதையெல்லாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம கரெக்டா நின்று தொழுகிற நேரம், குர்ஆனை கேட்கிற நேரம்,
நிக்கிற நேரத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ருக்கு சுஜூத் இதெல்லாம் கழிச்சு நிக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா 35 முதல் 40 நிமிஷம். ஒரு 35-40 நிமிஷத்துக்கு நாம் எவ்வளவு போராட வேண்டியிருக்குது. அந்த 35-40 நிமிஷத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், அவ்வளவு அழுத்துக்கிறோம். ஒரு சலாம் கொடுத்த பிறகு நம்ம உடம்பை தடவிக்கிறோம், காலை நீட்டிக்கிறோம். ஆனால் அந்த அதிகபட்சமாக ஒரு 2 ரக்காத்தில் ஓதப்படுகிற நேரம் ஒரு 8 நிமிஷம். ஒரு ரக்காத்து 4 நிமிஷம் வச்சுக்கிட்டா தராவியில் ஒரு 8 நிமிஷம். இந்த 8 நிமிஷத்துக்கு தான் நம்ம படாத பாடுபடுறோம். எப்படா இமாம் சாஹிப் ருக்குக்கு போவார், இந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா நம்ம உள்ள கெட்டு போச்சுன்னு அர்த்தம். தராவிகளுடைய தொழுகை ஒரு காலத்தில் எப்படி தொழுவாங்க, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தொழுதாங்க தராவி ஜமாத் தான், அப்புறம் விட்டுட்டாங்க. 3 நாள் தராவி தொழ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் தான் தொழுதாங்க. எல்லார்த்தமா எல்லாரையும் கூப்பிடல, பள்ளி வாசல்ல ஏத்திக்காப்பு இருந்தாங்க, அவங்க தனியா நின்று தொழலாம் அப்படின்னு தக்பீர் கட்டினாங்க. பள்ளியில் இருந்த மற்றவங்கெல்லாம் பார்த்தாங்க, ரசூல் சல்லல்லாஹு தொழுறாங்களே நம்மளும் பின்னால போய் நின்றுக்கலாம், பின்னால போய் நின்றுட்டாங்க, பின்னால போய் நின்றுட்டாங்க. முதல் நாள் பெருமனை பார்த்தாங்க, பின்னால் ஒரு கூட்டம் நிற்கிது, கொஞ்சம் நீட்டி தொழுதாங்க, சலாம் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மதீனா முழுவதும் மக்கள் பேசுகிறாங்க, ராத்திரி பெருமானார் சொல்லதான் அனுஷங்க ஜமாத்தா தொழுதாங்களாமே, இப்போ இன்னைக்கு நாமளும் போய் சேர்ந்து கொள்ளணும். புகாரில் ஹதீஸ் வருது. 2வது நாள் பெரிய கூட்டம் வந்துருச்சு. 2வது நாள் பெருமானார் தக்பீர் கட்டுறாங்க, பின்னால் பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. 2வது நாள் நபி சொல்லா அலிஸ்வன் அவர்கள் நள்ளிரவு வரைக்கும் தொழுதாங்க. ஹதீஸில் வருது நிஸ்புல்லை பாதி இரவு வரைக்கும் தொழுதாங்க. அடுத்த நாள் காலையில் மதீனாவில் இன்னும் பேச்சு அதிகமாகுது, பெருமானார் ஜமாத்தா தொழுதாங்களேன்னு சொல்லி. 3வது நாள் பள்ளியில் பெரும் கூட்டம், 3வது நாள் பெருமானார் தொழுவிச்சாங்க, சஹர் வரைக்கும் தொழுவிச்சாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமானார் கூட்டுறாங்க நேரத்தை, கூட்டமும் கூடுது. இங்கே அப்படி இல்லை, நேரத்தை கூட்டம் அடுத்த நாள் கூட்டம் குறைஞ்சிரும், நேரத்தை கொஞ்சம் கூட்டம்னா அடுத்த நாள் கூட்டம் குறைஞ்சிரும். நேற்று 5 சபனா இன்னைக்கு 3 சபாயிடும். இல்லடா இல்லை இல்லைன்னு இருக்கிறார், ஜவ்வா இருக்கிறார், வேண்டாம் நமக்கெல்லாம் இது சரிப்படாது. அங்க பெருமானார் நேரத்தை கூட்டுறாங்க, அடுத்த நாள் கூட்டமும் கூடுது. முத நாள் ஒரு 3 மணி நேரம் தொழுவிக்கிறாங்க, அடுத்த நாள் ஒரு 5 மணி நேரம் தொழுவிக்கிறாங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 7 மணி நேரம் தொழுவிக்கிறாங்க. கூடுது கூட்டம், 3வது நாள் கடுமையான கூட்டம். 3 நாள் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபவியில இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் கூடிட்டாங்க, பள்ளிவாசல்ல இடம் இல்ல அவ்வளவு கூட்டம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திக்காப்பு கூடாரத்தில் இருக்கிறாங்க, வெளியே பெருமானார் எப்போ வருவாங்க, எப்போ தொழுகை ஆரம்பிப்பாங்க, பின்னால் நிற்கலாம் நிற்கலாம் மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. பெருமானார் வெளியே வர்றதாக இல்லை, உள்ளே உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஜனங்க ஒருவேளை பெருமானார் தூங்கிட்டாங்களோ அப்படின்னு சில பேர்லாம் கணக்கிறாங்க, கணக்கிறாங்க. ஹதீஸில் அப்படியே வருது, சில பேர் சின்ன கள்ள தூக்கி போடுறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்களோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கள்ள தூக்கி போடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு வர்றதா இல்லை, உள்ளே உட்கார்ந்துக்கிட்டாங்க. காலையில் ஃபஜருக்கு தான் வர்றாங்க, ஃபஜர் தொழுது விடுத்து முடிச்சுட்டு சொன்னாங்க, நேற்று ராத்திரி நீங்கள் வந்தது நீங்கள் செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும், சில பேர் கணச்சதும் சில பேர் சுபஹானத்தான் சொன்னதும் சில பேர் பொடி கல்ல தூக்கி போட்டதும் எல்லாமே தெரியும், ஆனாலும் நான் ஏன் வரலன்னா இதை தொடர்ந்து நான் ஜமாத்தா தொழுதுட்டா உம்மத்தின் மீது ஒரு பாசம், நான் ஜமாத்தா தொழுதுட்டா இந்த தராவி உங்கள் மீது ஃபரதாயிடுவோன்னு பயந்தேன், ஃபரதாயிடுவோன்னு பயந்து நான் வரலன்னு சொன்னாங்க. அதோட விட்டுட்டாங்க, 3 நாள் தான் தொழுதாங்க. அதுக்கு பிறகு உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில் தான் இந்த தராவியுடைய தொழுகை ஜமாத்தாக மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. அப்படி உமருடைய காலத்தில் ஜமாத்தாக நடைமுறைக்கு வந்த நேரத்தில் மொத்த மாலிக்கில் வருது, எது வரைக்கும் தொழுதாங்கன்னா சஹர் வரைக்கும் தொழுதாங்க. சில பேர் நிற்க முடியாமல் கைத்தறியை பிடிச்சிக்கிட்டு தொழுதாங்க, அப்படியே மொத்த ரிவாயத்து வருது. அப்போ குர்ஆன் வந்து எப்போ முடியும், எப்போ ஹாஃப்தா முடிப்பார், இந்த எண்ணம் வருதுனாலே நம்முடைய ஈமானை சரி பண்ணிக்கிறோம்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நாம 5 நேர தொழுகையில கூட ஃபஜ்ர் தொழுகையில கூட கொஞ்சம் கூட ஓதுனா அது நமக்கு சங்கடமா இருக்குது, என்னடா ரொம்ப நேரம் ஓதுறாங்க. ஃபஜ்ர்ல பெருமானார் சொல்லதாலும் 100 ஆயத்து ஓதிருக்கிறாங்க, 100 ஆயத்துகள் வரைக்கும் ஓதுவாங்க. பருமையானவர்களே, ரமதானுடைய மாதம் இந்த குர்ஆனோடு தொடர்புடைய மாதம், அதனால குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு அதிகப்படுத்துங்க. குர்ஆன் ஓதுவதனால கிடைக்கிற நன்மையை நீங்க கணக்கு போடவே முடியாது. ஒவ்வொரு எழுத்தும் உங்க உள்ளத்துல பாதிப்பு ஏற்படுத்தும், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டாலே 19 எழுத்து இருக்கு பிஸ்மில்லால, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னா 19க்கு 191 நன்மை ஆகி போச்சு. அலிஃப் லாம் மீம் 30 நன்மை ஆகி போச்சு. அதுல ஒரு 4 எழுத்து இருக்குது இல்லையா, 40 நன்மை ஆகி போச்சு. அல்கித்தாவில் ஒரு 6 எழுத்து இருக்குது, 60 நன்மை ஆகி போச்சு. இப்படி ஒவ்வொரு எழுத்துலையும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறதுக்குள்ள
கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நன்மை இந்த குர்ஆன் ஓதுறது மூலமா நீங்க சம்பாதிச்சிடலாம். இப்ப ரமதானுடைய காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் ஒரு குர்ஆன், மகரிப்புக்கு பிறகு காலையில சுபு சாதிக்கு வரைக்கும் ஒரு குர்ஆன், ரெண்டு குர்ஆன் முடிச்சாங்க. இப்படி எல்லாம் நேரம் இருந்துச்சான்னு கேட்கலாம். குர்ஆன் பரக்கத் அல்லாஹ் திருமறையை பத்தி சொல்லுவான், கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக், நாம் இறக்கி வைத்த இந்த வேதம் பரக்கத்தானது. குர்ஆன் பரக்கத்தானதுன்னு சொன்னா அந்த குர்ஆனை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் நேரத்துல பறக்க செய்யறான். நீங்க குர்ஆன் எடுத்து உட்காந்து பாருங்க, நேரத்துல அல்லாஹ் பறக்க செய்யறான். அதனால ரமதானுக்கு முன்னால குர்ஆனுடைய தொடர்பை வந்து நாம அதிகப்படுத்தணும். அல்லாஹ் இந்த திருமறையின் மூலமாக இம்மையில மறுமையில பல ஹைர்களை வச்சிருக்கிறான். ரமதான் அள்ளித்தருகிற கொடைகள்ல குர்ஆன் தான் பெரிய கொடையாக இருக்கிறது. அடுத்தது அருமையானவர்களே, ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைக்கான வாசல்களை தருகிறான். அதுல ஒன்று நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க உதவி செய்வது. நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க பெருமனார் சொல்லலாம் சொன்னாங்க, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஒருவர் உதவி செய்தால் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறார். அதனால வசதி உள்ளவங்க இப்பவே மனசுல ஒரு நியத்து வச்சுக்கோங்க, ரமதான்ல ஏழை குடும்பங்கள் அவங்களுடைய தகுதிக்கு ஒரு குடும்பம், ரெண்டு குடும்பம், பத்து குடும்பம், இவங்களுக்கு ரமதான் மாசத்துல என்ன செலவாகுமோ அதற்கு நான் பொறுப்படுத்துறேன். ஒரு ரூபா செலவு செஞ்சீங்கன்னா அல்லாட்ட பத்து நன்மை கிடைக்குது. பாருங்க, அல்லாஹ்வோடு வட்டி கூடும், மனிதர்களோடு வட்டி கூடாது. மனுஷன் பத்து ரூபா கொடுத்துட்டு பன்னெண்டு ரூபா வாங்கினா அது சாபம். ஆனா அல்லாட்ட ஒரு ரூபா கொடுத்துட்டு பத்து ரூபா எதிர்பார்த்தா அதுக்கு பேர் வணக்கம். அல்லாட்ட ஒரு ரூபா கொடுத்துட்டு எவ்வளவு எதிர்பார்க்கலாம், பத்து ரூபா எதிர்பார்க்கலாம். அல்லாஹ்வோடு வட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அது இபாதத்து வணக்கம். ஆனா படைப்புகளோடு வட்டி வச்சீங்கன்னா அது சாபம். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லாட்ட வட்டி வேணும், அல்லாட்ட தான் வட்டி. இப்ப அல்லாஹ்வுடனான வியாபாரத்துல வட்டி இருக்கணும். அங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு எல்லாம் நீ பத்து ரூபா கொடுக்கணும்னு சொல்லணும். அல்லாட்ட பத்து ரூபா அல்ல, அல்லா நினைச்சா நூறுரூவாயும் கொடுப்பான், ஒரு ரூபாய்க்கு எழுநூறுவாயும் கொடுப்பான், ஏழு லட்சமும் எல்லாம் கொடுப்பான். வட்டி அல்லாவோடு இருந்தா வணக்கம். மனிதர்களிடத்துல ஒரு ரூபா கொடுத்துட்டு பத்து ரூபா எதிர்பார்த்தா அது சாபாது. எனவே ரமதானுடைய மாதத்துல ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ் பல மடங்கு நன்மைகள் அல்லாஹ் அளித்தரான். ரமதான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதை ஒரு கடமையாக ஆக்கி கொள்ளுங்க. யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு ரமதானுடைய மாதத்துல இந்த காரியத்தை நாம செய்யணும். ரமதானுடைய கொடைகள்ல ஒன்றுதான் அல்லாஹ் நமக்கு காலையில சஹருடைய நேரத்துல சாப்பிடுறத ஹலால் ஆக்கி இருக்கிறான். முந்தைய வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு எல்லாம் சஹர் சாப்பாடு கிடையாது. அவங்க நோன்பு எப்படின்னு சொன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குறாங்களோ அப்ப நோன்பு ஸ்டார்ட் ஆகிடும். பத்து மணிக்கு தூங்கினா பத்து மணில இருந்து நோன்பு ஆரம்பிச்சிடும், பதினோரு மணிக்கு தூங்கினா பதினோரு மணில இருந்து நோன்பு ஆரம்பிச்சிடும். தூங்குற வரைக்கும் சாப்பிடலாம், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு பெரிய கருணை செஞ்சா நாம காலையில ஃபஜ்ர் கிழக்கு வெளுக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். அல்லாஹ் திருமறையில சொல்வது போல ஹத்தா யதபய்யன லகும் அல்-கைத்துல் அபியத் மினல் கைத்துல் அஸ்வத் மினல் ஃபஜ்ர். அப்ப காலையில வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். இந்த சஹர் சாப்பாடு இருக்கிறது, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கதாஉல் முபாரக், முபாரக்கான சாப்பாடுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல சாப்பிடுற சாப்பாடு பெருமானா சொல்லாம் சொன்னாங்க, அல் கதாஉல் முபாரக், முபாரக்கான சாப்பாடு. என்ன காரணம் சொன்னா சஹருடைய அந்த நேரம் பரக்கத்தான நேரம். அந்த நேரத்துல அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், இப்ப அது பரக்கத்தான நேரம். அந்த நேரத்துல வானவர்கள் பூமிக்கு வர்றாங்க. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, சேவல் கூவுறதை கேட்டா நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க, அது வானவர்களை பார்க்கும் போதுதான் கூவுதுன்னு சொன்னாங்க. வானவர்களை மலக்குகளை பார்க்கும் போது கூவுது. அப்ப மலக்குமார்கள் பூமிக்கு வருகிற நேரம் சஹருடைய நேரம். இப்ப அந்த நேரம் பரக்கத்தான நேரம். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அடியார்கள் தஹஜ்ஜுத் துருவாங்க, இஸ்திக்ஃபார் செய்யறாங்க, அது பரக்கத்தான நேரம். இவ்வளவு பரக்கத்து இருக்கிறதுனால இந்த பரக்கத்துகள் அந்த உணவுல இருக்குது. அதனாலதான் நீங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஒரு நாள் முழுக்க நோன்பு வைக்கிற சக்தியை கொடுக்கறாங்க. இப்பயும் பாருங்க, மாற்று மதத்தவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஒரு 12-13 மணி நேரம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க முடியுது? அதுக்கு காரணம் அந்த சஹர் சாப்பாடு தான், அது பரக்கத்தது. நீங்க ஒரு பேரிச்ச மரம் சாப்பிட்டாலும் போதும். பெருமானார் சொல்லலாம் சொல்லுவாங்க, சஹர்ல சிறந்தது பேரிச்சம்பழம் தான். நம்ம யாரும் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதே இல்லை. பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிடுங்க இல்ல ஓடி போயிருவோம். குறைஞ்சபட்சம் சஹருக்கு முன்னால பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஆனா சஹர்ல யாரும் பேரிச்சம்பழம் சாப்பிடுறது இல்லை, அதுவும் சுன்னத்து. ஹதீஸ்ல இப்படி வருது, ஞானஸ்தஹூரி அத்தமருன்னு சொல்லி சஹர்ல சிறந்தது பேரிச்சம்பழம் என்பதாக வருது.
அதனால சஹர் நேரத்துல பெருச்சமலம் சாப்பிடுறது ஒரு சுன்னத்து. குறைவா சாப்பிட்டால் கூட அல்லாஹு தஆலா அந்த பகல் முழுவதும் நமக்கு ஒரு தாக்கத்தை ஒரு சக்தியை தருகிறான். இதுவும் ரமதானுடைய கொடைகளில் ஒன்று. அந்த சஹருடைய நேரம் அதை வீணாக்க கூடாது. ரமதானுடைய கொடைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் தந்திருக்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரங்கள். நிறைய நேரங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். துவாவுடைய ஆயத்து குரான்ல வருது, இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப். இந்த ஆயத்துக்கு முன்னாலையும் அல்லாஹ் ரமதானுடைய நோன்பை பத்தி தான் பேசுறான். இந்த ஆயத்துக்கு பின்னாலையும் ரமதானுடைய நோன்பை பத்தி தான் பேசுறான். இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் என்னுடைய அடியார்கள் என்னிடத்துல கேட்டால் நான் அதை வழங்குகிறேன் வருது. உலமாக்கள் சொன்னாங்க, ரமதானுக்கும் துவாவுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது, மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. முஸ்லிம்கள் ரமதானுடைய மாதத்துல அவர்கள் செய்த எந்த போரிலும் தோற்றது கிடையாது. ரமதான் அல்லாத மாதத்தில் முஸ்லிம்கள் போர் செஞ்சிருக்கிறாங்க, தோத்துருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரமதான் மாதத்தில் முஸ்லிம்கள் எந்த முயற்சியிலும் தோற்றது கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு பரக்கத்தை ரமதானுடைய துஆவுல, பத்ர் ரமதானுடைய வெற்றி, மக்கா வெற்றி ரமதான்ல கிடைத்த வெற்றி, முஸ்லிம்கள் பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்டது ரமதான்ல கிடைத்த வெற்றி, இன்ன பிற வெற்றிகள் பலதும் முஸ்லிம்கள் எப்ப ஈட்டாங்க? ரமதானுடைய மாதம். ஏன்னா அது துஆவுடைய மாதம். அருமையானவர்களே, இப்படி எல்லாம் ரமதானுடைய கொடைகள் என்று நிறைய விஷயங்களை உலமா பெருமக்கள் சொல்லி தந்தாங்க. நம்ம ரமதானுக்கு முன்னால் ஆயத்தமாகும். ரமதான் இத்தகைய ஒரு சூழல்ல வருது. இந்த கொரோனாவுடைய சூழல் நல்லா பாதுகாக்கணும். இந்த லாக்டவுனும் இல்லாம ரமதானுடைய இபாதத்துகள் லேசாக்கப்பட துவா செய்யுங்க. இந்த தேர்தலும் தமிழகத்தினுடைய தேர்தலும் எப்படியான ஒரு சூழலில் நடக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அல்லாஹ்விடத்தில் ரமதானுடைய மாதத்தில் நம்ம கேட்குற அந்த துவாக்களுடைய வலிமையில் முடிவுகள் எந்த வகையிலும் இந்த மதவாதிகளுக்கு சாதகமாக ஆகிவிடக்கூடாது. இந்த அல்லாஹ்விட துவா செய்யணும். அருமையானவர்களே, ரமதானுக்கு முன்னால் நாம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ரமதானுடைய மாதத்தை நெருங்க முயற்சி செய்வோம். நிறைய பணம் ரமதானில் நஃபிலான தர்மம் கொடுக்கறதுக்காண்டி ஒதுக்குங்க. ஜகாத் அது தனி, நஃபிலான தர்மங்கள் கொடுக்கறதுக்கு இப்போதே பணத்தை ஒதுக்குங்க. ரமதானில் பள்ளிக்கு வந்தால் சதகா செய்யணும், ரமதானில் கடைவீதிக்கு போனால் சதகா செய்யணும், ரமதானில் எங்கே போனாலும் யார் கேட்டாலும் கொடுக்கணும். இந்த நீயத்தில் ஒரு தொகையை இப்போதே எடுத்து வச்சிருங்க. ரமதானில் எந்த இடத்துல யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது ஜக்காத்து நீயத் பண்ணாதீங்க, நஃபிலான தர்மமாக நீயத் பண்ணுங்க. ஜக்காத் அது தனியாக கொடுங்க. இந்த அடிப்படையில் ரமதானில் நிறைய நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருவதற்கு காத்திருக்கிறான். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ரமதானுடைய அந்த காலத்தை நம் எல்லோருக்கும் நிறைய அமல்கள் செய்து வீணான விஷயங்களிலிருந்து தவிர்த்திருக்கிற தௌஃபீகை தந்துடுவானாக. நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். இந்த சபை வராத்தை ஒட்டி நோன்பு வைக்கிற மாதிரி குறைஞ்சது யாத்திக்காக இருப்பதற்கும் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ முயற்சி செய்து இந்த தேர்தல் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க முடிவடையணும். முஸ்லிம்கள் யாருக்கும் எந்த ஆபத்தும் எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது. முடிவுகளும் எல்லா வகையிலும் நாம் எதிர்பார்க்கிற சாதகமான முடிவுகள் வருவதற்காக ஏத்திக்காக இருந்து துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும்.